السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கை குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கடந்த உரையில் நாம் குறிப்பிடும் பொழுது இராக்கை நோக்கி யுத்தம் நடத்துவதற்கு தளபதியாக, இந்த படைக்கு தளபதியாக யாரை நியமிப்பது? உமர் ரலியல்லாஹு தான் அவர்கள் செல்வது இல்லை, அவர்கள் மதீனாவிற்கு திரும்பி விடுவது. சரி, யாரை தளபதியாக ஆக்குவது என்று உமர் ரலியல்லாஹு தாலான அவர்கள் கேட்ட பொழுது எல்லோரும் யோசித்தார்கள். அதற்கும் சீனா அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தாலான அவர்களே பதில் சொன்னார்கள்: நான் ஒருவரை கண்டு கொண்டேன். கது வஜத்துஹு, தகுதியான ஒரு நபரை நான் கண்டு கொண்டேன் என்று சொன்ன பொழுது காலவோ மன் ஹுவா, அது யார் என்று கேட்டார்கள். காலல் அல் அசது ஃபி பராசினிஹி சாத் ரலியல்லாஹு தாலான, சிங்கம் அடலேறுகளா இருக்கக்கூடிய சிங்கம், அற்புதமான ஆற்றல் படைத்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தாலான அவர்கள்தான் இதற்கு மிக பொருத்தமானவர் என்று சொன்ன பொழுது எல்லோரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆமாம், சஅது தான் இதற்கு பொருத்தம், இந்த முக்கியமான பொறுப்பை அவர் ஒப்படைப்பதற்கு மிக தகுதியானவராகத்தான் இருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்பாக சில யோசனைகளும் நடைபெற்றதுதான். எப்படின்னு, அபு உபைதா ஆமீர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தாலானஹு அவர்களை பற்றி ஒரு பேசப்பட்டது, சீனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தான் அவர்களை பற்றி பேசப்பட்டது. அவர்கள் எல்லாம் சிரியாவிலே ஒரு பக்கத்திலே யுத்தக்களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை அந்த தளபதி எடுத்து இங்கு அனுப்பினா அந்த இடம் பலகீனமாக ஆகிவிடக்கூடாது, எனவே அது அங்கே தான் இருக்க வேண்டும். அவர்கள் அங்கேயே இருக்கட்டும், அது நடக்கிற மாதிரி அது நடக்கட்டும், இங்கே நாம் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே முசன்னா ரலியல்லாஹுத்தான் அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கிறார்கள், எனவே அவர்களையும் சேர்த்து வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பேசப்பட்ட பொழுதுதான் சீனா சஅத் இப்னு உஹைப் என்ற சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் தேர்ந்தெடுக்கிறான்? சீனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுத்த பொழுது மிகச் சரியான தேர்வு என்று எல்லா சஹாபிகளும் சொன்னாங்க. அதே மாதிரி தாபியன்கள் அங்கே ஈடுபட்டு இடம்பெற்றிருந்தாங்க, அந்த தாபியன்களும் சொன்னாங்க, மிக சரியான தேர்வு தான், சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், மிக பொருத்தமான நபர் என்று சொல்லும் பொழுது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் சற்று அமைதியாக இருந்தாங்க, பதில் சொல்லலை. அவங்க யோசிச்சாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது, என்ன இது? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீரம் ரொம்ப பிரபல்யமானது, இளம் வயதிலேயே இஸ்லாமியத்திற்கு வந்த, இஸ்லாமியத்திலே இணைந்து விட்ட, ஆரம்ப காலத்திலே இணைந்து விட்ட அற்புதமான ஒரு வீரர், மாவீரர், துணிச்சல் மிக்கவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடும் அவர்களுக்கு உறவு இருக்கிறார், முஹாஜிர்களிலே கட்டுப்பட்டவர். இப்படியெல்லாம் இருந்தும் கூட மிக தெளிவானவர்கள், சோனத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட பத்து பேரில் அவர்களும் ஒருவராக இருக்கிறாங்க. சோனத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட பத்து பேரில் ஒருவராகிய அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தான் முன்மொழிகிறாங்க. இப்படியெல்லாம் இருந்தும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி யோசிக்கிறாங்களே என்று ரொம்ப சங்கடப்பட்டார்கள் சஹாபிகள்லாம். ரொம்ப அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சு, இவங்க யோசனையை பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே.
அவங்க அனுப்புறதுல என்ன வந்துருச்சு வேற ஏதாவது விவகாரம் இருக்கிறதா வில்லங்கம் இருக்கிறதா என்றெல்லாம் வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட யோசனையில இருந்தாங்க அப்படியே அமைதியா இருந்து கடைசியில அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய தலையை தாழ்த்தி கொண்டிருந்த அவர்கள் இறுதியாக தலையை உயர்த்தினார்கள் எல்லாரும் கேட்டாங்க அமீர் மோமினின் ஏன் இதில் தாங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படி யோசிப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா மிக பொருத்தமான நபரை அல்லவா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பல யுத்தக்களங்களை கண்டவர்கள் அவர்கள் தளபதி பொறுப்பை ஏற்கனவே பல இடங்களில் ஏற்றிருக்கிறார்கள் சித்திக் நாயகத்தினுடைய காலத்திலும் சரி சல்லல்லாஹுடைய காலத்திலும் சரி வீராவசத்தோடு போர் புரியக்கூடிய ஒரு அற்புதமான தூய்மையான வீரர் என்றெல்லாம் நமக்கு தெரியுமே நல்ல திடகாத்திரம் மிக்கவர்கள் இல்லையா ஆகவே அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதிலே ஏன் இவ்வளவு சுணக்கம் காட்டுகிறீர்கள் யோசிக்கிறீர்கள் என்றெல்லாம் கலீஃபா இடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் தலையை உயர்த்தினார்கள் அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாங்க என்ன கண்கள் கலங்கக்கூடிய அளவிற்கு என்ன விவகாரம் இதில் இருக்கிறது என்று எல்லாரும் சங்கடப்பட்டு போனாங்க அப்போது அவர்கள் சொன்னார்கள் தேர்வு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த நபர் சாயத் ரலியல்லாஹுத்தாலான் அவர்கள் மிக பொருத்தமானவர் என்பதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை மிக அற்புதமான ஒரு சஹாபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தோடும் அவர்களுக்கு உறவு இருக்கிறார் ஒரு உறவினர் அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு நெருங்கிய தோழர்களில் உட்பட்டவர் எனக்கும் முன்பாக இஸ்லாமியத்திற்கு வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த தீனுக்காக அல்லாஹ்வுக்காக மாபெரும் தியாகங்களை செய்த தியாகி அவர்கள் அவர்களுடைய அறப்பணிகள் அர்ப்பணிப்புகள் இவைகளெல்லாம் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாதவை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபிதான் அதே போன்று தளபதியாக இருப்பதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர்கள் அவர்களுடைய கையிலே கொடியை கொடுத்தால் அது மகத்தான பாக்கியத்தை அவர்கள் பெற்று தருவார்கள் அப்படிப்பட்ட தைரியசாலி தன்னுடைய தனக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் அழகான முறையிலே வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டி நேர்மையும் தூய்மையும் மிக்கவர்கள் இதயத்தில் இறையன்பையும் நபியன்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோழர் எல்லாம் முழுக்க முழுக்க தகுதியானவர் எதிரிகளை கலங்களிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வலிமையும் வாக்கும் மிக்கவர் அப்படிப்பட்ட இவர்களை நான் ஏன் கலந்து கொள்வதிலே யோசிக்கிறேன் என்று சொன்னால் நான் முக்கியமான பல சஹாபிகளை நாம் இதுவரைக்கும் இழந்திருக்கிறோம் பல தோழர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் அந்த கட்டத்தில் இவர்களையும் நான் இழக்க வேண்டுமா இவர்களையும் இந்த யுத்தக்களத்திலே கலந்து கொள்ள செய்ய வேண்டுமா இவர்கள் என்னோடு இருந்தால் எனக்கு துணையாக இருக்குமே எனக்கு மிகுந்த ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்களே ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்களோடு இவங்களும் இருந்தால் நல்லா இருக்குமே இத்தகைய சஹாபிகளையெல்லாம் நான் இழந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் எனக்கு அச்சமாக இருக்கிறது மரணம் என்பது எந்தாவது ஒரு நாள் வரும் என்பது இருந்த பொழுதிலும் கூட நாம் யுத்தக்களத்திற்கு அனுப்புவதன் மூலமாக ஒரு இழப்பு என்பது ஏற்படுகிறது இல்லையா அதையெல்லாம் எண்ணித்தான் நான் யோசிக்கிறேன் ஆனாலும் உங்களினுடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் மிக பொருத்தமானவர் என்று எடுத்துக்கொண்டால் இன்று அவர்கள்தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களையே நாம் அனுப்புவோம் ஆனால் அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் தருகிறது தகுதியானவர் அவர்தான் என்பதிலே நானும் கருத்து உட்படுகிறேன் என்பதால் அவர்களை நாம் என்ன செய்யும் இந்த யுத்தத்திலே தளபதியாக அனுப்புவோம் என்று சொல்லி அவர்களே அனுப்பப்படுகிறது இப்போது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சீனா சஹத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வசியத்து செய்யப்படுகிறது சஹதே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் புறப்பட்டு செல்லலாம் இந்த படையை அழைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஈராக்குக்கு செல்லுங்கள் ஏற்கனவே அங்கே ஒரு படை முசன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில் இருக்கிறது அதையும் நீங்கள் இணைத்து கொண்டு நீங்கள் யுத்தம் புரிய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அந்த பாரசீகத்திலே மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் தலைமை பீடத்தை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று அவர்களிடத்திலே போதிக்கிறான் அப்படி வசியத்து செல்லும் பொழுது லா யகுர்னுக்கு மினல்லாஹி அன் கீல காலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபு அருமையான தோழரே நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினராக இருக்கிறீர்கள் ஒரு வகையிலே அவர்களுக்கு மாமா என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறீங்க தாய் வழியிலே உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதுபோன்று அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் சுஹபத்தை பெற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்க
அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்னமும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனெனில் அல்லாஹு தாலா கெட்டதை கெட்டதை கொண்டு அழிப்பது இல்லை. அல்லாஹு தாலா கெட்டதை தீயதை தீயதை கொண்டு அழிப்பதில்லை. ஹசன் அல்லாஹுவினுடைய அந்த போங்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னார், கெட்டதை தீயதை நல்லதை கொண்டு அல்லாஹ் அழிப்பான். அந்த இடத்துல நல்லதை கொண்டு வந்து வச்சிருவான். ஒரு நல்லது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்டது அழியணும்னு சொன்னா அந்த இடத்துல நல்லது செய்யப்படணும். எப்போது நல்லதுகள் செய்யப்படவில்லையோ அப்போது அந்த இடத்துல கெடுதிகள் ஏற்பட்டு போய்விடுகிறது. ஒரு அறிஞர் சொல்லுவாங்க, ஒரு இறைநேசர் சொல்லும் பொழுது, இந்த இருட்டு இருக்கிறது அல்லவா, இந்த இருட்டை விளக்குவதற்கு இருட்டை போக்குவதற்கு தடிகள் தேவையில்லை. ஒரு குச்சி எடுத்து அடிக்கணுமா, இருட்டு போ என்று அடிக்க வேண்டுமா, அல்லது தடியை எடுத்து வெளுக்க வேண்டுமா, அடித்து நொறுக்கி இருட்டை நீ வெளியே போய் என்று சொல்ல வேண்டுமா என்றால், இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஆக இருட்டை நீக்குவதற்கு தேவை வெளிச்சம். அந்த இடத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டால் இருட்டு தானாக நீங்கி விடுகிறது, இருள் தானாக நீங்கி விடுகிறது. அதுபோன்று ஒரு நல்லதை செய்யும் பொழுது அல்லது நீங்கி போய்விடுகிறது. ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்றால் அந்த இடத்துல நல்லதை செய்யுங்க. எனவே இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி செய்கிறான். ஒரு கெட்டதை கெட்டதை கொண்டு அழிப்பதில்லை, மாறாக கெட்டதை தீயதை நல்லதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், உலாக்கின் அல்லாவிற்கும் அவனுடைய அடியார்களுக்கும் இடையிலே, அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் அல்லாவினுடைய அடியார்களுக்கும் இடையிலே எந்த நசபும் இல்லை. ஏதாவது நசபு இருக்குதா, குடும்ப உறவுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இல்லா பித்தாஅத்தி, அவனுடைய தொடர்பு அவனுக்கு வழிபடுவது கொண்டுதான் அவனோட தொடர்பு கொள்ள முடியும். நசபுகளை வைத்து மாமா என்றோ மச்சான் என்றோ அண்ணன் என்றோ தம்பி என்றோ உறவுகள் என்றோ நாம் தொடர்பு கொள்ள முடியாது. அந்த தொடர்புகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். எனவே அது எதுவுமே இல்லை. அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்வது என்பது பித்தாஅத்திஹி, அவனுக்கு வழிபடுவது கொண்டு மாத்திரமே அல்லாஹ்வை என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும் என்பதை சஅதே நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஃபன்னாசு ஷரீஃபுஹும் வதஈஃபுஹும் ஃபீ தாதில்லாஹி சவா, அல்லாஹு ரப்புஹும் வஹும் இபாதுஹு. அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் ஷரீஃபுஹும் வதஈஃபுஹும், ஒரு சங்கையானவர் அல்லது நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடியவர் அல்லது உடல் வலிமையோடு இருக்கக்கூடியவர் சமுதாயத்திலே மிக கண்ணியமாக பேசப்படக்கூடியவர் இவர்களும், வதஈஃபுஹும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் அல்லது உடலற்று போனவர் சமுதாயத்தில் அவருக்கு பெரிய ஒரு முக்கியம் இல்லை என்று பார்க்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சமமானவர்கள் தான். அல்லாஹ் இடத்துல ஃபிதாத்தில்லா, அல்லாஹ்விடத்தில் இவர்கள் இருவருமே சமமானவர்கள். அவங்க செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை மிக்கவராக இருந்தாலும் சரி, வலிமை அற்றவராக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியிலே பெரிசாக சிலாகித்து பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, அற்பமாக பார்க்கப்படக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் இருவரும் சமமானவர்களே. ஃபிதாத்தில்லாஹி சவா, அல்லாஹு ரப்புஹும் வஹும் இபாது, அல்லாஹ் எல்லாருக்கும் ரப்பாக இருக்கிறான். அவர் ஷரீஃபாக இருந்தாலும் தாயிஃபாக இருந்தாலும் வலிமையாக இருந்தாலும் வலிமையற்றவர் இருந்தாலும் எல்லாருக்கும் தான் ரப்பு, எல்லாரும் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது, எல்லாரும் சரிசமமானவர்கள் தான். யதஃபா பபூ நபில் ஆஃபியத்தி வயுதிரி கூணமா இந்த அல்லாஹி பித்தாஅத்தி. ஆக ஏற்றத்தாழ்வுங்கிறது எப்படி ஏற்படுகிறதுனா, ஆஃபியத்தை கொண்ட இடத்துல தக்குவாவை கொண்டு, யாரிடத்தில் இதயச்சம் இறையச்சம் இதயத்தில் இறையச்சம் நிறைவாக இருக்கிறதோ அவர் உயர்ந்தவராக கருதப்படுகிறார். யாரிடத்தில் இறையச்சம் இல்லையோ அல்லது குறைந்ததாக இருக்கிறதோ அவர் குறைந்தவராக கருதப்படுகிறார். இந்த ஏற்றத்தாழ்வு உண்டு. வையுதிரி கூணமா இந்தல்லாஹி பித்தா, அல்லாவிடம் இருக்கக்கூடிய சன்மானங்கள், அல்லாவிடம் இருக்கக்கூடிய மகத்தான பாக்கியங்கள், கௌரவ பதவிகள், இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வது தாத் அல்லாவிற்கு வழிபடுவதனுடைய அடிப்படையில் தான். எந்த அளவுக்கு அவர் வழிபடுறாரோ அந்த அளவுக்கு அந்த பதவிகளை பெற்றுக்கொள்வார். முற்றிலுமாக வழிபடக்கூடியவர்கள், அல்லாவுக்கு என்று ஒரு விருப்பம் எனக்கு என்று ஒரு விருப்பம் இல்லை என்று கருதக்கூடிய பெருமக்களாகிய நாதாக்கள் அவுளியாக்கள் அம்பியாக்கள் இவங்கள்லாம் வந்து தங்களுக்குன்னு ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அல்லாவுக்கு என்ன விருப்பமோ அதான் என்னுடைய விருப்பம், அல்லாவுடைய நாட்டம் எதுவோ அதான் என்னுடைய நாட்டம், அல்லாவுடைய தேட்டம் எதுவோ அதான் என்னுடைய தேட்டம். அவன் என்ன தீர்மானிக்கிறானோ அதுதான் என்னுடைய வாழ்வு, அதுவே என்னுடைய பொருத்தம், அதுவே என்னுடைய வழி என்று சொல்லி கொண்டிருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். மாறாக அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறாக நடக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அந்த கூலியை பெற முடியாது.
ஆக உயிரிக்கூணமா இந்த அல்லாஹி பித்தா அல்லாவிடத்தில் யார் வழிபடுகிறார்களோ அல்லாஹ் வழிபடுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்மானத்தை பெற முடியும். ஃபுந்துருல் அம்ரல்லதி ரஐத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம முன்சு புஇத இலா அன் ஃபாரக்னா அலைஹி ஃபல்ஸமு. சாயதே, நீங்க ஆரம்ப காலத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வருகிறீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபியாக எப்போது பிரகடனப்படுத்தினார்களோ அன்று முதலே அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போதே நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள். இஸ்லாத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்களே அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை போதித்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி நடக்க வேண்டும் என்று ஏவினார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை மட்டுமே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போதுமானது. இவைகள் யாவையுமே நீங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள், காது குளிர கேட்டிருக்கிறீர்கள். எனவே அந்த அடிப்படையில் ஃபல்ஸம்ஹு, அதையே நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். ஃபைன்னஹுல் அம்ர், இதுவே உங்களுக்கான ஏவல், இதுவே சரியான வழி, இதுவே சரியான நெறி, இதுவே சரியான முறை. ஹாதிஹி இலதி இயாக், இதையே உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். நான் உங்களுக்குன்னு தனியான ஒரு உபதேசம் செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து அவர்களுடைய வஃபாத்து வரை எதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களோ அதையே உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சைதுனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மேலும் சில உபதேசங்களை ஸஹத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னதை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்கலாம். சங்கைக்குரியவர்களே, சீதனா அமீர் மோமினின் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இராக்கை நோக்கி ஒரு படையை அனுப்புகிறார்கள். அந்த படைக்கு தளபதியாக ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். நியமித்து அவர்களுக்கான தனிப்பட்ட போதனையையும் அவர்கள் செய்கிறார்கள். அந்த போதனையினுடைய தொடரில் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இன் தரக்தஹா ஹாதிஹி இலதி இயாக் இன் தரக்தஹா வரகிப்த அன்ஹா ஹுபித்த அமலு ஹபித்த அமலு. சாயதே, இதுவே நான் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம், போதனை. இன் தரக்தஹா, இதை நீங்கள் விட்டுட்டு, வரகிப்த அன்ஹா, இதில் நீங்கள் பேணுதல் கொள்ளவில்லை என்றால், அதில் ஆசை கொள்ளவில்லை என்றால், இந்த போதனை நீங்கள் புறக்கணித்து விடுவீர்களே ஆனால் ஹபித்த அமலு, உங்களுடைய அமல், நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். ஒக்குந்தவீனல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளரில் ஆகிப்போய் விடுவீர்கள், நஷ்டவாளரிலே ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உலம்மா அராத ஃபிராக்கஹு கால லஹு இன்னக ஸதக்தமு அலா அம்ரின் ஷதீத் என்று சொல்லிட்டு அவங்க அந்த சப்ஜெக்டை முடிக்கும் பொழுது கடைசியாக சொன்னாங்க, ஷாயதே, நீங்கள் ஒரு கடுமையான பொறுப்பின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை எதிர்நோக்கி இருப்பது ஒரு கடும் பணி. அது உங்களை எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சோதனையையும் பொறுமையாக நீங்கள் மேற்கொள்ளணும், அங்கலாய்க்க கூடாது. உங்களை தாக்கக்கூடிய, உங்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒத்தஜ்மாலக ஹஷியத்துல்லா, அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை உங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ்வினுடைய இறையச்சம் இருக்கட்டும். அன்ன ஹஷியத்துல்லாஹி தஜ்தமியு ஃபி அம்ரைன், அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது ரெண்டு விஷயத்திலே கட்டுப்படும். அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது இரண்டு விஷயம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விஷயத்திலேயே இரண்டு விஷயங்கள் ஒன்று இணைகிறது. ஒன்று ஃபீ தாஅத்திஹி வஜ்தினாபி மஆசி, ஒன்று அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை வழிபட்டு நடப்பது, எதை விளக்கினானோ அதை விட்டு தவிழ்வது. இந்த இரண்டிலும் தான் அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை காண முடியும். ஆகவே இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள். வயின்னமா தாஅத்து மன் அத்தாஅஹு பிபக்தி பிபுக்தி துன்யா வஹப்பில் ஆஹிரா, யார் அல்லாஹ்விற்கு முழுமையாக வழிபட்டார்களோ அவர்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது தெரியுமா? சாதே, இந்த உலகத்தை துச்சமாக வெறுத்து ஒதுக்குவதும் ஆகிரத்தை நேசிப்பதும், அதுதான் அவர்களுடைய வழிபாட்டுக்கு முக்கிய அடிப்படை காரணமாக அமைந்தது. அல்லாஹ்வுக்கு வழிபடக்குவதிலே, அல்லாஹ்வை அஞ்சுவதிலே
அடிப்படையாக அமைவது என்ன? புகுலுத் துனியா, இந்த அற்ப உலகத்தை அழிந்து போகக்கூடிய உலகத்தை வெறுப்பது. இதிலே இருக்கக்கூடிய பொருள்களின் மீது ஆழ்ந்த ஆசைகள் கொள்ளாமல் இருப்பது. உஹ்பில் ஆஹிரா, அதே சமயம் மறு உலகத்தை நேசிப்பது. வைன்னமா ஐசியானு மன் அசாஹு பிஹுப்பி துன்யா வ புகுலில் ஆஹிரா, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தை நேசிப்பதும் மறு உலகத்தை அவர்கள் புறக்கணிப்பதும் வெறுப்பதுமாக இருந்தது. இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாவை அஞ்சுவது என்பது இந்த இரண்டு விஷயத்திலேயும் இருக்கிறது. அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பது, அவன் விலக்கியதை விட்டும் தவிழ்வது. ஒலில் குலூபி ஹகாயிக் அலானியா, இதயத்திலே இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வெளிப்படையாக கொண்டு வருவது, இன்னொன்று அதை ரகசியமாக மறைத்துக் கொள்வது. நீங்கள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்திலேயும் மறைவாக இருக்க வேண்டிய சிறான விஷயத்திலேயும் இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அது சிறான விஷயமாக இருந்தாலும் சரி, ஜஹதியத்தான விஷயமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருந்தாலும் அல்லது ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், இரண்டு நிலைகளிலேயுமே அவைகளில் தூய்மை இருக்கட்டும், இறைவனுடைய அச்சம் இருக்கட்டும், தக்குவா என்ற பரிசுத்தம், இஹ்லாஸ் என்ற பரிசுத்தம் அதிலே இருக்கட்டும் என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அதே மாதிரி மக்களை நேசிப்பது என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் இரண்டு வகை இருக்கிறது. மக்களை மக்களுக்காக நேசிப்பது, மக்களை அவர்களுடைய பொருளுக்காக நேசிப்பது, அவர்களிடம் இருக்கக்கூடிய பதவிக்காக நேசிப்பது என்பது ஒரு நிலை. மக்களை அல்லாவுக்காக நேசிப்பது, அவர் அல்லாவை விரும்புகிறார் என்பதற்காக அவரை நீங்கள் நேசிப்பது, அவர் அல்லாவுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு நடக்கிறார் என்பதற்காக அவரை நீங்கள் நேசிப்பது. எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் கவனம் கொண்டு இந்த மக்களையெல்லாம், உங்களுடைய தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் நேசர்களாக நீங்கள் ஆக்க வேண்டும். மனிதர்களை அவர்கள் நேசிக்கலாம், ஆனால் அந்த நேசம் அல்லாவுக்காக இருக்க வேண்டும், அவனுடைய திருத்தூதருக்காக இருக்கணும். அந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் இந்த படை சிதைந்து போய்விடும். அவர்கள் தங்களுடைய உறவை பார்த்து, தங்களினுடைய நட்பை பார்த்து, தங்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து அவர்கள் இந்த நேசத்தை வைத்திருப்பார்களே, ஆனால் அது நம்முடைய படையை சிதைத்துவிடும் என்பதையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே உங்களினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே போதித்துவிட்டு தொடர்ந்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள். வழி அனுப்பும் பொழுதும் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் அதை நாம் காண்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.